அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசியமுறை வந்து 5 நிமிடத்தில் ஒருத்தரை எப்படி வசியம் செய்யுதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க, யூஸ் பண்ணுங்கள், நிச்சய பலன் உங்களுக்கு உண்டு. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் கிடையாது, யார் வேண்டுமானாலும் பண்ணலாம், நீங்கள் யாருக்காக வேண்டுமானாலும் நீங்கள் பண்ணலாம். இது வந்து பொதுவாக ஆண் பெண் வசியத்திற்கு உரிய முறை மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேண்டியவங்க உங்கள் சப்போஸ் உங்கள் முதலாளி திட்டுண்டே இருக்காரு காத்துட்டே இருக்காருனாக்கா அவருக்காக பண்ணலாம். ஆஃபீஸில் யாராவது ஸ்டாஃப் உங்களுக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாருனாக்கா அவங்களுக்காக பண்ணலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு உகந்தது, லவ்வர்ஸ் ஒற்றுமைக்கு உகந்தது, நண்பர்களின் ஒற்றுமைக்கு உகந்தது, உங்களுடைய தோழிகள் யாராவது சரியில்லை ரொம்ப உங்களுக்கு அகைன்ஸ்டாக இல்லை கருத்து வேறுபாடுகள்லாம் வருது அதிகபட்சமாக வார்த்தைகள்லாம் வீடுறாங்கனாக்கா பயன்படுத்தலாம். அவர்களை குறிப்பிட்ட நபராக வசியம் செய்யக்கூடியது, அது யாராக இருந்தாலும் சரி நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இது. ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ரிசல்ட் 100% உங்களுக்கு சாதகமாக தான் கிடைக்கும். இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. பலர் பயன்படுத்தி வெற்றி பெற்ற ஒரு முறை, இப்பொழுதும் நடைமுறையில் இருக்குது, பல பேர் வெற்றி கண்டிருந்திருக்காங்க. நீங்களும் பயன்படுத்துங்க, உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம். இதற்கு சாப்பாடுகளில் கட்டுப்பாடுகள்லாம் எதுவும் கிடையாது. ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் ரெட் கலர் பண்ணவால் நீங்கள் விரும்பின நபருடைய பேரை அதில் எழுதிருங்க. பேப்பர்லாம் ரொம்பலாம் பெருசாலாம் எடுக்க வேண்டாம், உங்கள் மொபைல் சைஸில் பாதி அளவு இருந்தால் போதும். அந்த யூஸ் பண்ணாத பேப்பராக இருக்கணும், அழுக படிந்த பேப்பர்லாம் இருக்கக்கூடாது, கசங்கிய நிலையிலலாம் இருக்கக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். அதில் ரெட் கலர் பண்ணவால் பேப்பருக்கு நடுவில் நீங்கள் விரும்பினவருடைய பெயரை எழுதுங்க. எழுதி முடித்த அப்புறம் நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் 21 முறை சொல்லணும். எப்படி சொல்லணுன்னாக்கா, ஒரு கிராம்பை எடுத்துக்கோங்க, பூ இருக்கிற கிராம்பை எடுத்துக்கிட்டு உங்கள் வலதுபுறம் உங்கள் வாய்க்குள்ளே வலதுபுறமாக வச்சுக்கிட்டு கடிக்கக்கூடாது, மென்னெல்லாம் சாப்பிடலாம் கூடாது, அப்படியே சைட்லேயே வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை நீங்கள் 21 முறை சொல்லணும், அதுக்கு மேலே கூட சொல்லலாம். இதற்கு 4 நேரம் கிழமையெல்லாம் எதுவும் கிடையாது, குறிப்பிட்ட இடத்துல உட்காந்தால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளான மெத்தட், நீங்கள் பண்ணலாம், வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைப்பது உறுதி. 21 முறை சொல்லணும், அதுக்கு மேலே கூட சொல்லணும், நீங்கள் 51 முறை 108 முறை கூட சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. பண்ணி முடித்தப்பறம் அந்த கிராம்பு எடுத்துருங்க, எடுத்துகிட்டு அந்த பேப்பரில் பேர் எழுதி வச்சுருக்கீங்களா அது நடுவில் வச்சுருங்க, வச்சுட்டு மடித்து அதை ஒன்று எரிச்சிருங்க இல்லைன்னா புதைச்சிருங்க, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள், இமீடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு முறை பண்ணாலே போதும், மறுமுறை உங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, வேறு வசிய முறைகளும் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரே சமயத்தில் 2-3 பேருக்காகவும் கூட பண்ணலாம், நீங்கள் ஒன்றும் தவறே கிடையாது. ஆனால் தனித்தனியாக பேப்பரில் தனித்தனியாக பேர் எழுதணும், தனித்தனி கிராம்பு எழுதணும், தனித்தனியாக மந்திர ஜபம் பண்ணணும் வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு, ஓனத்துக்கும் தனித்தனியாக பண்ணணும். இப்படி பண்ணினாக்கா வெற்றி உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இதற்குண்டான மந்திரம் ஓம் க்ளீம் ஸ்ரீம், பேர் சேர்த்துக்கோங்க, மமா மோகய மோகய ஸ்வாஹா. இந்த மாதிரி மந்திர ஜபம் பண்ணிவிட்டு 21 முறை பண்ணுங்கள், நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே அதீத அன்பு பாசம் நேசம் காண்பிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு முறை பயன்படுத்துங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.